வெல்கம் டு பில்லமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நாலு வகை அரிசியில் டேஸ்ட்டாக எப்படி பணியாரம் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். அது என்னென்னா, அளவுக்கு இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கோம். முதல்ல வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் சிகப்பரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, முக்கால் டம்ளர் உளுந்து, ஒரு டம்ளர் கவுனி அரிசி, ஒரு டம்ளர் வரகரிசி. வெந்தயம் இந்த ஸ்பூன் அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவ போகிறோம். கழுவி அதை ஊற்றிடுங்க. ஒரு தடவை கழுவியாச்சு, மறுபடியும் தண்ணி ஊற்றி ரெண்டாவது தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு சாரில் அரிசி அள்ளி போட்டு இந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு, இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது கூட மூணு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நச்சு இப்போ அது கூட சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கல் காஞ்சதும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு. இப்போ மாவை எல்லா குழிலையும் ஊற்றி வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டான சத்தான குழிப்பணியாரம் ரெடி. இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.